ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளெண்டரோட கண்டினியூஸ் வீடியோ பற்றி பார்க்கலாம். நான் அதுக்கு முன்னாடி பிளெண்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பிளெண்டர் வீடியோவில் பிளெண்டரில் நம்ம எப்படி வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை எழுத்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் வந்து பிளெண்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். பிளெண்டரோட என்னோடய பிளெண்டர் விஷன் பார்த்தீங்கன்னா 3.3.8 LTS லாங் டேர்ம் சப்போர்ட் விஷன். இதை வந்து நான் வந்து கியூபை வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு நான் ஷிஃப்ட் ஏ எழுத்திட்டு ஷார்ட்கட் ஏல இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட்னு இருக்கும். டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா டெக்ஸ்ட்னு ஆட் ஆகிடும். ஜூம் பண்ணோன்னா பாருங்கள் வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் வந்து லெட்டர் மாறுறதுக்கு டேப் எழுத்தினீங்கன்னா எடிட் மோடில் இப்போ பேக் ஸ்பேஸை கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மாற்றிக்கலாம். நான் வந்து பிளெண்டர்னு கொடுக்குறேன். BLENDER பிளெண்டர்னு கொடுத்தாச்சு. அகைன் டேப் டேப் பட்டன் அழுத்திட்டு சாலிட் மோடுக்கு வந்துடலாம். பாருங்கள் பிளெண்டர் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்தாச்சு. பிளெண்டர் டெக்ஸ்ட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா பிளெண்டர் டெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான். இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா இது ஒன்று லொக்கேஷன், ரொட்டேஷன், ஸ்கேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லொக்கேஷன், ரொட்டேஷன், ஸ்கேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லொக்கேஷன் ரொட்டேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து ஒரு 90 டிகிரி கொடுத்துட்றேன். ஏன்னா சாய்வாக இருக்குது, 90 டிகிரி கொடுத்துட்டேன் பாருங்கள். ஓகேங்களா, இது எக்ஸ் வேல்யூ மட்டும் நான் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கேன், மீது எதுவும் வேண்டாம். கீழே பாருங்கள் இந்த டேப்லேயே பாருங்கள் ஏன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளிக் பண்ணோம்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஷேப்புன்னு இருக்கும். ஷேப்பில் வந்து இந்த ரீசொல்யூஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் வேறு மாதிரி டிசைன் வரும். நான் வந்து இந்த ரீசொல்யூஷன் 12 இருக்கிறத ஒரு 2 கொடுக்குறேன். 2 கொடுத்துட்டு பாருங்கள் எந்த மாதிரி ஆகி போய் பாருங்கள். டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டங்கட்டமாக இருக்குது, ரவுண்டாக ஸ்மூத்தாக இல்லாமல். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ரீசொல்யூஷன் சேஞ்ச் பண்ண வேண்டாம்னா இது வந்து 12 இருக்கும், 12 இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல ஷேப்பை. கீழே பாருங்கள் ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டு டேப்பை கிளிக் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலர்ன்னு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றுறது. அதாவது பிளெண்டருக்கு அதாவது டெக்ஸ்டோட ஃபாண்ட் ஃபேமிலி ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றுறது. இந்த ஃபோல்டர் ஐக்கான் இருக்கும் சின்னதாக, இந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா நம்ம இதில் வந்து ஃபாண்ட்டை வந்து எங்கே வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். நான் வந்து என்னோடய ஃபாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டில் ஃபாண்ட்டு நீங்கள் வந்து எந்த ஃபாண்ட்டு வேணும்னு பாருங்கள். அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணோம்னா ஃபாண்ட்டு வரும். நான் வந்து ஃபாண்ட்டை வந்து என்ன ஃபாண்ட்டு கொடுக்கலாம், ஃபாண்ட் இந்த ஃபாண்ட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தது நான் கொடுத்த ஃபாண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் ஃபாண்ட்டு ஃபேமிலி மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃபாண்ட்டு ஃபேமிலி. இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமே. இந்த ரெகுலர் இருக்கிறத வந்து நம்ம கொடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரு பாருங்கள் ஃபாண்ட்டோட சைஸ் இருக்குது. நம்ம எஸ்ஸை அழுத்திட்டு ஸ்கேல் பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் கீழே ஷேர்ன் இருக்குது. ஷேர்ன் இருக்கிறது பார்த்திங்கன்னா சாய்வாக இருக்கிற மாதிரி கிளிக் பண்ணோம்னா பாருங்கள் சாய்வாக எந்த பக்கம் சாய்வாக வேணும்னு பார்த்துட்டு நம்ம அந்த பக்கம் ஃபாண்ட்டை கொடுத்துக்கலாம் பாருங்கள். ஓகேங்களா, எந்த பக்கம் சாய்வாக வேணும் அப்படி நம்ம கொடுத்துக்கலாம். இதை வந்து நான் கொஞ்சம் 0 கேமரா வியூவில் கொடுத்துட்றேன். கேமரா வியூவில் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் எடுத்துகிட்டு சைடு பேனலில் கேமரா வியூவில் போயிட்டு கேமரா வியூ லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ கேமரா வியூவில் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். ஷேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் வேண்டாம், இதை வந்து 0 கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபாண்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேராகிராஃப்னு இருக்கும். பேராகிராஃபில் போனோம்னா அலைன்மெண்ட்டில் ஹரிசன்டல் வந்து லெஃப்டில் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுஸ் க்ரௌசர், இந்த மவுஸ் க்ரௌசர் பாயிண்ட் வந்து நான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் செகண்ட் வீடியோவில் நினைக்கிறேன் இந்த மவுஸ் க்ரௌசர் பாயிண்ட்டை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இந்த மவுஸ் க்ரௌசர் எங்கே இருக்கோ அங்கே தான் ஆப்ஜெக்ட் ஆட் ஆகும்னு சொல்லிட்டு மவுஸ் க்ரௌசர் சென்ட்ரல் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரைட்டில், அதாவது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரைட்டில் வந்து ஆட் ஆன மாதிரி இருக்குது. லெஃப்டில் இந்த ஹரிசன்டல் இருக்கிறத பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணால் சென்ட்ரலில் கொடுத்தனும். அந்த மவுஸ் க்ரௌசருக்கு அந்த க்ரஷர் பாயிண்ட்டுக்கு சென்ட்ரலில் போயிடும். பாருங்கள் க்ரஷர் பாயிண்ட்டு எங்கே இருக்குது, டெக்ஸ்ட் வந்து சென்ட்ரலில் போயிடுச்சு.
அதே வெர்டிக்கலும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் கூட கொடுத்துக்கலாம். இது வந்து டாப்பில் வேணுமா சென்டரில் பாட்டமில் வேணுமான்றதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹரிசோன்டலும் பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு நீங்கள் ஜஸ்டிஃபை நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கோங்க. அப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஸ்பேசிங்கில் கேரக்டர் ஸ்பேசிங் ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கு உண்டான ஸ்பேஸை வந்து நம்ம வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா குறைச்சிக்கலாம். நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்குறேன். அதே மாதிரி வேர்டு ஸ்பேசிங் பேராகிராஃபை டைப் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கறது. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைன் ஸ்பேசிங் என்ன, இப்போ வந்து பேராகிராஃப் ஸ்பேசிங் லைன் ஸ்பேசிங் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு மேக்னு கொடுத்துட்றேன். மேக் என்டர் எழுத்திட்டு மீடியான்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அகைன் டேப் பட்டன் எழுத்திட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா வேர்டு ஸ்பேசிங் கொடுக்குறேன். அந்த பேராகிராஃபுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே பார்த்திங்கன்னா லைன் ஸ்பேசிங் கீழே இருக்கிற மேலே இருக்கிற பேராகிராஃபுக்கும் உண்டான லைன் ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? பாருங்கள் நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஜியாமெட்ரிக்ஸில் போனோம்னா ஜியாமெட்ரிக்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஜியாமெட்ரிக்ஸில் ஆப்செட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கும் இதுக்கும் உண்டான திக்னஸ், இந்த திக்னஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது தான் ஆப்செட். கிளிக் பண்ணோம்னா அதுக்கு உண்டான திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாரு இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? அதனால் இதெல்லாம் வேணுமான்றது உங்கள் டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணுமா வேணாமான்றது நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரூட் இருக்குது. எக்ஸ்ட்ரூட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ். ஸோ இங்கே வந்து மெலிசா இருக்குது பார்த்தீங்களா, இந்த திக்னஸ் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட். கொடுத்தப்பனா இந்த திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாருங்கள் ஃபைவ் மில்லி மீட்டர் கொடுத்துருக்கேன். ஃபைவ் மில்லி மீட்டரில் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட். நம்ம எக்ஸ்ட்ரூட்லாம் 3D டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் வந்து 0.05 ML கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் 3D-க்கெல்லாம். இது பார்த்தீங்கன்னா 0.1 கொடுக்குறேன். பாருங்கள் நல்ல திக்னஸ் கிடைக்குது. இந்த மாதிரி திக்னஸாக இருந்தால் தான் 3D டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு 3D டெக்ஸ்ட்டுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் பெவல் இருக்குது. பெவலோட டெப்த் இன்க்ரீஸ் பண்ணால் தான் இந்த பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த பெவல் வந்து கொடுக்கறது. பெவலில் பாருங்கள் டெப்த் வந்து 0 ML இருக்குது. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா பாருங்கள் ஷார்ப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ரவுண்டாக இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத் ஆகிடுச்சு. நான் வந்து 0.1 இருக்கட்டும். 1 ஓரளவுக்கு ஸ்மூத்தஸ் இருக்குது. ஓரளவுக்கு பாருங்கள் ஷார்ப்பாக இல்லாமல் இதை வந்து 1 கொடுக்குறேன். ஷார்ப்பாக இருக்குங்களா? இப்போ 1 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1 mm ஒரு பாயிண்ட்டாவது கொடுத்தீங்கன்னா தான் அந்த 3D டெக்ஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து 3D டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. அதுவும் என்னோடய பிளெண்டரில் 3D டெக்ஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளெண்டருக்கு மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கிறதுக்கு சினிமாட்டிக் டைட்டில் எடிட் பண்ணுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறப்போ தான் நம்ம வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் மெட்டீரியலை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். மெட்டீரியல் வந்து ஃபுல் அட்வான்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷேடிங்கில் தான். பட் ஆனால் இந்த டெக்ஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் மெட்டீரியல் ஆட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் போட்டுறேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து லைட்டை வந்து நான் வந்து 0 அழுத்திட்டு கேமரா மோட்ல எனபிள் கொடுத்துட்டு லைட் சோர்ஸை வந்து லைட் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இந்த லைட்டை வந்து நான் மூவ் பண்ணி வேறு இடத்துல மாற்றி வச்சுக்கிறேன். நம்பர் 7 எடுத்துகிட்டு டாப் மோடில் ஒன்று எழுதுனா ஃப்ரண்ட்டில் சரியாக போயிடும் நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 0 அழுத்திட்டு நம்ம வந்து இசட் அழுத்திட்டு நான் வந்து மெட்டீரியல் ப்ரிவியூக்கு போயிடுறேன். ரெண்டரில் போயிடலாம். ரெண்டரில் கொடுத்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரெண்டர். அப்போ இது மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அந்த ஏ ஐக்கானு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஐக்கான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். கிளிக் பண்ணோம்னா
மெட்டீரியலில் ஒரு நியூ மெட்டீரியல் கொடுத்துருங்க. நியூ மெட்டீரியலில் கொடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குண்டான நேமை வந்து நம்ம மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்னு கொடுத்துலாம், டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டோம்னா டெக்ஸ்ட் மெட்டீரியல் ஓகேங்களா, மெட்டீரியல் வேணால் டெக்ஸ்ட் மட்டும் இருக்கட்டும். அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேஸ் கலர் என்னென்ன கலர் பாருங்கள், பேஸ் கலர் வந்து எனி கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிருக்குங்களா கலர், பேஸ் கலர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து பேசிக் மெட்டீரியல் தான். மெட்டீரியலில் வந்து இன்னும் அட்வான்ஸ் லெவலில் போகிறதான் ஷேடிங். ஸோ ஷேடிங்கை பற்றி தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணால் அதுக்குண்டான அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேசிக் மெட்டீரியல் ஆட் பண்ணுறது. ஏன்னா வந்து டெக்ஸ்ட்லாம் கொடுக்குறப்ப பேசிக் மெட்டீரியல் கொடுத்தா கொஞ்சம் அந்த இதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக கொடுத்துருக்கேன். அதே பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சப்சர்ஃபேஸ் கலர், அதுக்குண்டான சப்சர்ஃபேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேல்யூஸ் எல்லாம் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதுக்குண்டான வேல்யூஸ் எல்லாம் மாறும். பாருங்க சப் சர்ஃபேஸ் ரேடியஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லா வேல்யூவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதுக்குண்டான ரிசல்ட் வந்து இங்கே நமக்கு லைவாகவே தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூலாம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். மெட்டாலிக் கொடுத்தோம்னா கொஞ்சம் மாதிரி கிளாஸ் எஃபெக்ட்ஸ், அதாவது கொஞ்சம் அந்த மெட்டல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். ரஃப்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரஃப்னஸ் எல்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் அந்த ஷைனிங் மோடுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வேல்யூஸ் இருக்குது. இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். இது வந்து பேசிக் மெட்டீரியல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டரோட, அதாவது நம்ம பேசிக் மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து இமேஜாக வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜாக வந்து இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து உங்கள் கீபோர்டில் F12 அழுத்திட்டிங்கன்னா அப்படினாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டர் போங்க, மேலே மெனுபரில் ரெண்டரில் ரெண்டர் இமேஜ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இமேஜ் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆகிடும். நான் வந்து F12 ஷார்ட்கட்க்கு F12 ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு ஃபியூ செகண்ட் எடுக்கும், ஏன்னா மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டரிங் வந்து ஃபியூ செகண்ட் எடுக்கும். பாருங்கள் ரெண்டர் ஆகிடுச்சு. ரெண்டர் ஆனதுக்கப்புறம் அவுட்புட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பேசிக் மெட்டீரியல் ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணி பேசிக் மெட்டீரியல் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து நம்ம சேவ் கூட பண்ணிக்கலாம். மேலே போனீங்கன்னா இமேஜில் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஷார்ட்கட்டி பார்த்திங்கன்னா ஆல்ட் எஸ் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இமேஜை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். எங்கே சேவ் பண்ணிக்கலாம், நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். நேம் பார்த்திங்கன்னா த்ரீ டி டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஃபார்மெட் வந்து பிஎன்ஜியில் இருக்குது, அப்படியே இருக்குன்னு நான் வந்து சேவ் இமேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய டெஸ்க்டாப்பில் பாருங்கள் 3D டெக்ஸ்ட் இருக்குது. நான் கிளிக் பண்ணி என்னோடய இமேஜ் வியூவரில் காட்டியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளெண்டரில் ஒரு 3D டெக்ஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணி க்ரியேட் பண்ணி பேசிக் மெட்டீரியல் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது இப்படி தான் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளெண்டரில் எப்படி வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணி பேசிக் மெட்டீரியல் ஆட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்க பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.